வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் இன்று அதிகாலை இரண்டு இடங்களில் தாக்குதல்களை நடத்தியுள்ளது இஸ்ரேல். தாக்கப்பட்ட இரண்டு இடங்களில் ஒன்று இரானிய இராணுவத்தின் அல்கோட்ஸ் படைப்பிரிவின் இராணுவ தளம், மற்றது இரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா இயக்கத்தின் இடைத்தங்கள் கட்டிடம். இந்த இடைத்தங்கள் கட்டிடம் என்பது ஒரு வேறு விதமான வலைப்பட பின்னல். ஹெஸ்போல்லா இயக்கத்திற்கு ஈரானிலிருந்து ஆயுதங்கள் போய் சேரும்போது சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் விமானத்தளத்திலிருந்து அந்த ஆயுதங்களை தமது கையில் எடுப்பது ஈரானிய இராணுவத்தின் அல்கோட்ஸ் படைப்பிரிவு. அதன்பின் நாம் குறிப்பிட்ட இடைத்தங்கள் கட்டடத்திற்கு அந்த ஆயுதங்கள் கொண்டுவரப்படும். ஆயுதங்களை லெபனானுக்கு கொண்டு செல்வதற்காக ஹெஸ்போல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் லெபனானிலிருந்து வந்து இந்த கட்டடத்தில் தங்கியிருப்பார்கள். அந்த கட்டடத்தில் வைத்து அவர்களிடம் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படும். இதைத்தான் ஈரானியர்கள் இடைத்தங்கள் கட்டடம் என்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தின் இரண்டாவது ஏவுகணை தாக்குதல் நடந்தது இந்த கட்டிடத்தின் மீதுதான். கடந்த தடவை சில தினங்களுக்கு முன் சிரியாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களில் இருந்து அந்த தாக்குதல் நடைபெற்றது. இன்று அதிகாலை நடந்த தாக்குதல்கள் தரையிலிருந்து தரையிலக்குகளை நோக்கி ஏவப்படும் ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்டது. இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கோலன் பீடபூமி பகுதியிலிருந்து அந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டன. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தின் போது ரஷ்ய இராணுவத்திற்கு எதிர்பாராத அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டதால் மேலதிக துருப்புகள் மற்றும் இராணுவ சாதனங்களின் தேவைக்காக சிரியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரஷ்ய துருப்புகள் மற்றும் இராணுவ சாதனங்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டன. இப்போது சிரியாவில் இரண்டு இடங்களில் தான் ரஷ்ய இராணுவ தளங்கள் உள்ளன. அங்கேயும் அதிக எண்ணிக்கையிலான துருப்புகள் இல்லை. அதனால் ரஷ்யா, சிரியா, ஈரான் என்ற முத்தரப்பு கூட்டணியின் பலம் குறைந்துவிட்ட காரணத்தால் மேலதிக துருப்புக்களை சிரியாவுக்குள் கொண்டு சென்றுள்ளது ஈரான். இஸ்ரேல் சிரியாவின் எல்லையில் இருக்கிறது. தமது எல்லையில் உள்ள ஒரு நாட்டில் ஈரானின் பலம் பெருகுவதை இஸ்ரேல் ரசிக்கப் போவதில்லை. இதனால் தாக்குதல்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் என எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ரஷ்ய இராணுவத்தின் பெரும்பகுதி சிரியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு சென்றுவிட்ட நிலையிலும் ரஷ்ய இராணுவத்தால் இயக்கப்படும் கணிசமான எண்ணிக்கையிலான வான் பாதுகாப்பு சாதனங்கள் சிரியாவில் இயங்கு நிலையில் உள்ளன. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் விமானத்தளம் மற்றும் கடற்படை தளத்தை தவிர சிரியாவின் மத்திய பகுதிகளில் சிரிய இராணுவத்தின் இராணுவ தளங்களில் வைத்து அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயக்கப்படுகின்றன. அந்த இராணுவ தளங்களில் சிறிய இராணுவம் தான் இருக்கிறது. ஆனால் இந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்குவதற்கென்று மட்டும் ரஷ்ய இராணுவத்தைச் சேர்ந்த சுமார் 10 முதல் 15 பேர் வரை இருக்கிறார்கள். கடைசியாக சிரியாவுக்குள் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்திய தாக்குதலின் போது தரையிலிருந்து ரஷ்ய தயாரிப்பு S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தால் ஒரு ஏவுகணை ஏவப்பட்டது குறித்து நாம் குறிப்பிட்டிருந்தோம். சிரியாவுக்குள் அந்த S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தின் இயங்கு நிலை பற்றிய மேலதிக தகவல்கள் கிடைக்கும் வரை இஸ்ரேலிய விமானங்கள் அந்த வான் பகுதிக்கு அருகே பறக்காமல் இருக்க முடிவு செய்திருக்கலாம். அதனால் தான் தரையிலிருந்து தரையிலக்கை நோக்கி ஏவப்படும் ஏவுகணைகள் இன்று அதிகாலை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். சிரியாவில் இப்போது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. துருக்கி இராணுவமும் துருக்கி ஆதரவு இயக்கங்களும் சிரிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை கைப்பற்றுவதற்காக எந்த நேரமும் தாக்குதல்களை தொடங்கலாம். அப்படியான சூழ்நிலையில் சிரியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு ரஷ்ய இராணுவமோ ரஷ்ய விமானப்படையின் விமானங்களோ அங்கே முன்பு போல பெரிய எண்ணிக்கையில் கிடையாது. ரஷ்யாவுக்கு வேறு இடங்களில் அதிக துருப்புகள் தேவையற்ற நிலையில் சிரியாவின் பல ஆயிரக்கணக்கான துருப்புக்களை நிறுத்தியிருந்தார்கள். இப்போது உக்ரைனில் ரஷ்யாவின் யுத்தம் நடக்கிறது. அங்கு அவர்களுக்கு கடும் அழிவும் ஏற்படுகிறது. இதனால் சிரியாவில் உள்ள அனுபவசாலிகளான ரஷ்ய துருப்புக்கள் உக்ரைனில் தேவை. அவர்கள் வெளியேறிவிட்டதால் சிரிய இராணுவத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது ஈரானிய இராணுவத்தின் அல்கோட்ஸ் படைப்பிரிவு மற்றும் ஹெஸ்போல்லா இயக்கம் ஆகியவை மட்டும்தான். சிரியாவில் இப்போது ஈரான் மற்றும் ஹெஸ்போல்லா இயக்கம் இரண்டு எதிரிகளை அங்கு எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஒரு பக்கமாக துருக்கி இராணுவம் மற்றும் துருக்கி ஆதரவு இயக்கங்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டும். மறுபக்கமாக இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டும். இங்குள்ள மற்றொரு விஷயம், துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் இஸ்ரேலுடன் இப்போது நெருங்கி வர தொடங்கியுள்ளார். இஸ்ரேலின் புதிய கொள்கை அந்த பிராந்தியத்தில் உள்ள தமது முன்னாள் எதிரி நாடுகளுடன் நல்லிணக்க ஒப்பந்தத்தை செய்து கொள்வது. துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முன்பு ராஜதந்திர தொடர்புகள் இருந்தன. அதன் பின்னர் இருதரப்பும் தத்தமது தூதர்களை திருப்பி அழைத்துக் கொண்டார்கள். கடந்த ஆண்டு இருதரப்பும் மீண்டும் தமக்கிடையே நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளத் தொடங்கின. அந்த பேச்சுவார்த்தை ராஜதந்திர மட்டத்தில் இருக்கவில்லை. இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் தலைவரும் துருக்கி உளவுத்துறையின் தலைவரும் முதலில் ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் சந்தித்து பேசிக் கொண்டார்கள்.
அந்த சந்திப்பு ஓரளவுக்கு வெற்றிகரமாக முடியவே அடுத்த சந்திப்பு துருக்கியின் அங்காரா நகரில் நடைபெற்றது. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது துருக்கியும் இஸ்ரேலும் ஓரளவுக்கு நெருக்கமாகவே உள்ளார்கள். சிரியாவில் இந்த இரண்டு தரப்பும் இரானிய இராணுவத்தை எதிர்த்து தாக்குதல் நடத்துவதால் நெருக்கம் மேலும் அதிகரிக்கலாம். சிரியாவிற்கு ரஷ்ய விமானங்களையும் கப்பல்களையும் போகவிடாமல் துருக்கி தடுத்து இருப்பது இஸ்ரேலுக்கு அனுகூலமான நகர்வுதான். இதனால் சிரியாவின் இரண்டு தரப்பும் ஒன்றிணைந்து செயல்பட வாய்ப்பு உள்ளது. உக்ரைனில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நடத்தும் யுத்தம் உக்ரைனில் மட்டுமல்ல சிரியாவிலும் ரஷ்யாவுக்கு எதிரான விளைவுகளையே கொடுக்கிறது.